ஈரோடு வெள்ளக்கோயில் ஊர் திருவிழா. 17 வயசு பொண்ணு, அதுக்கு விவரம் பத்தலை, விளையாட்டுத்தனமான பொண்ணு. அங்கே ஆட்டம் பாட்டமாக கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு சேர்ந்து ஆட்டம்லாம் போட்டிருக்கு. அதை வந்து சில பசங்க கவனிச்சிருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து வா வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட, அந்த பிள்ளை இப்போ நான் வரலான்ற மாதிரி சொல்லிடுச்சு. உங்களுக்கு திருவிழாவிலாம் அப்படி ஆச்சுன்னா பரவாயில்லன்னு விட்டுட்டு போயிடுவாங்க, வரட்டும் வீட்டுக்குன்ட்டு. அந்த மாதிரி அவங்க அம்மா அசால்ட்டாக இருந்துட்டாங்க. அந்த பொண்ணு வரவே இல்லை. அப்புறம் காலையில் 1-3 மணிக்கு யாரோ கொண்டாந்து வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுருக்காங்க. ஏதோ வித்தியாசம் அவங்க அம்மா ஃபீல் பண்ண என்னன்னு கேட்டு அந்த பொண்ணு நடந்ததெல்லாம் சொல்லிடுச்சு. 6 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து அந்த பெண்ணோட பெண் உறுப்புகளில் ஆண் உறுப்பை செலுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு ஆணுக்கு வந்து உடலுறவு இன்பம் வேணும்னா ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், 2வது வந்து எங்கேயாவது விலை மாதுக்கள் கிடச்சா காசு கொடுத்தா அவங்க உடம்ப தர்றதுக்கு தயாராக இருந்தால் தற்காலிகமாக அந்த மாதிரி வந்து பண்ணி தான் நம்ம சுகத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு மேலே யாரோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப ஈர்ப்பாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டால் அந்த உடலுறவு நடக்கும். இதை தாண்டி எந்த மாதிரியான, அதாவது ஒரு பெண்ணோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு ஆணோட ஒப்புதல் இல்லாமல் அந்த உடலுறவு நடக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆன பொண்ணு இருந்தால் யாரையுமே தொடக்கூடாது. எந்த பொண்ணுமே கல்யாணம் ஆச்சுன்னா தொடலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த அந்த பெண்ணுக்காக தோணாத ஒன்றை நம்ம வந்து திணிக்கக்கூடாது. இங்கே நிறைய நேரம் அதுதாங்க நடக்குது. ஒரு பெண் எஞ்சவனேன்னு வேற ஒரு சிந்தனையில் இருப்பாள், அவகிட்ட இந்த பாலியல் சிந்தனையை திணிச்சு அவளை அதுக்கு வழுக்கி கொண்டு வர்றதுக்கு பாடாபடுறது தான் இந்த ஆண் வர்க்கத்தோட வேலையாக இருக்கு. எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இப்போ இந்த இதில் புதுச்சேரியில் ஒரு சின்ன குழந்த, 5வது படிக்கிற குழந்த, அந்த குழந்தைய ஒரு பையன் கஞ்சா குடிக்க வந்து இது பண்ணுறான், பலாத்காரம் பண்ணுறான். அப்போ பார்க்குற ஒருத்தன் 54 வயசுக்காரன் அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு நினைக்கணுமா, அந்த குழந்தைய நம்மளும் செய்யணும்னு நினைக்கணுமா? காப்பாற்றணும்னு நினச்சா அவன் ஒரு என்ன தகப்பஞ்சானி. காப்பாற்றணும்னு நினைக்காம தானும் செய்யணும்னு நினச்சேன்னா அது வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத நாய். சரி, இப்போ தானே நடந்திருக்குன்னு பார்த்தா இன்னொரு இடத்துல இது நடக்குது பாருங்களேன். நிறைய தடவை இது மாதிரி நடக்குது. போலீஸ் கேஸ் அவ்வளோ ரொம்ப கம்மி தான். அப்படி என்னங்க அந்த குஞ்சுக்கு தேவைப்படுது, நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் உறவு இன்பன்றது தீராத ஒன்று. நம்ம டெய்லி பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், இது மாதிரி இதுவும் வந்து தினசரி தேவை ஒரு மனிதனுக்கு. கல்யாணம் ஆன பட்சத்தில் அவன் இங்கே தப்பு செய்கிறவனில் கல்யாணம் ஆனவே ஆனால் ஆகாதவன் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு மனநிலையை பார்த்திங்கன்னா, ஒரு மனைவி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவகிட்ட நம்ம உடல் உறவு வச்சுக்கிறோம், திருப்தியாக இருக்குது, இது போதுன்ற அந்த சிந்தனையே இருக்க மாட்டேங்குது. ஃபோனில் வந்து நிறைய பார்க்குறாங்களா, அப்போ பார்க்கும்போது இன்னொரு பெண் உறுப்புக்குள்ளே நம்ம செஞ்சோம்னா எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு வயசு கம்மியான சின்ன பொண்ணுகிட்ட போனோம்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கற்பனை. அதோடய அமைப்பு அப்படி தானே, டைட்டாக இருந்துச்சுன்னா நல்ல சுகம் கிடைக்குன்ற அந்த ஒரு சிந்தனை இருக்குது பார்த்திங்களா. அது நீ ஒரு நேரம் அனுபவிச்சிடுற, ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மாறிட்டே தானே இருக்கும். நம்ம ஒரு வயசில் ஒரு பலத்தோடு இருந்தோம், அப்புறம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையே நிறைய மாறி இருக்கு. நம்மளை உடுத்துற உடையிலேருந்து எல்லாமே மாறி இருக்கு. ஒரு நேரம் வசதியாக வாழ்கிறோம், ஒரு நேரம் கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி எல்லா விஷயமும் மாறுற மாதிரி தான் எதுவும். அது எப்படி வெரைட்டியாக தேவைப்படுது? இதே மாதிரி பெண்கள் வந்து வெரைட்டியாக தேடிட்டு இருந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா? பெண்களுக்கு தேவைப்படுதியா ஒரு பல வகையான ஆண்களோட அந்த ஆண் உறுப்பு அந்த சுகம் வந்து ஆசைப்படுறாங்க பெண்கள், நீங்கள் விட்டுருவீங்களா? இப்போ இதுதான் நடந்திருக்கு. அந்த ஒத்த பொண்ணாக ஒரு 6 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த பெண்ணு விரும்பாமல் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வேறு மாதிரி போகுது. வெக்கமாகவே இல்லைங்களாங்க. அந்த அந்த பெண் உறுப்பு தாங்குமா முதல்ல? ஒரு ஒரே ஒரு பொண்ணை, ஒரே ஒரு ஆண் வந்து அந்த செயலில் ஈடுபடும் போதே அது ரொம்ப தப்பு, கண்டிக்கத்தக்கது. அப்படி இருக்கும்போது ஒரு 6 பேர் ஒரு நேரத்தில் அடுத்தடுத்து ஒரு பெண் உறுப்பை வந்து செதைக்கிறாங்கன்னா அவங்க யார், அவங்க எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு நான் கேட்குறேன். யாரை காப்பாற்றுறக்கான்னு அவங்க உயிரோடு இருக்கணும். அப்படின்னா அடக்க முடியாத ஆசை. கண்டிப்பாக இவங்கெல்லாம் கல்யாணம் ஆனவங்களும் இதில் இருப்பாங்கள்ல, எல்லா தவறுகளிலும் கல்யாணம் ஆனவங்களும் தான் இருக்காங்க. எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறமே என்கிட்ட கிடைக்காத நாய் மாதிரி அலையிறவங்களை என்ன பண்ணுறது?
இந்த படிக்காதவங்க கையிலலாம் இந்த ஃபோன் மாட்டியிருக்கு. படித்தவங்களாம் அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா கூலி வேலைக்கு போகிறவங்க, கொத்தனார், தச்சு வேலை, இந்த மாதிரி எல்லா எந்த வேலையும், ஒரு கடையில் உட்காந்துருக்குறவங்க, எல்லா பையகிட்டையும் இப்படி ஒரு ஃபோன் மாட்டிக்கிட்டு பெண்ணோட நிறுவனங்களை பார்த்து பார்த்து மனசு ஃபுல்லாக வக்கரத்தை ஏற்றிட்டு எதிராக வாய்ப்பு கிடைக்காதன்னு அலையிறானுங்க. இந்த இடத்துல தான் இன்னும் விதவை பெண்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. வாழாவெட்டி, அதாவது கணவனால் கைவிடப்பட்டவங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க பயந்துக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்க போகிறதில்லை, உடல் உறவு இன்பம் வேணா கிடைக்குமே தவிர, ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கோ தன்னை பார்த்துக்கிறதுக்கோ ஒரு ஆண் கண்டிப்பாக அமைய போகிறதில்ல. அந்த உடல் உறவு இன்பத்துக்காக அவ்வளோ பெரிய பிரச்சனை எதுக்கு சுமக்கணும்னா அந்த கல்யாணத்தை தவிர்த்துடுறாங்க. வெக்கமே வராதா ஆம்பளைங்களுக்கு? வெக்கமே வராதா? அப்படி என்ன அந்த உறுப்பு, அந்த இப்படி 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 இப்படின்னு அசைக்கிறதுல என்ன அப்படி ஒரு அற்ப சந்தோஷம் எதுக்கு நமக்கு? அதுக்கு கையிலே பண்ணிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா, சுய இன்பம் பண்ணுறீங்களா, அது எவ்வளோ பரவாயில்ல. இந்த நான் இவங்க வேறு வந்துடுறாங்க, இவங்க பேர் என்ன, சித்த வைத்தியங்கன்ற பேரில் சுய இன்பம் பண்ணுறியா, குற்ற உணர்வில் இருக்கு, இது வேறு இவங்க லூஸ் போயிடுங்க. என்னத்தையே செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு நிம்மதியாவது இருக்கட்டும், அடுத்தவனுக்கு எடுத்தல்லாம் போயிரும்ல. ரொம்ப தப்புங்க. பெண்ணோட உடம்பு வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய உடம்பு, 1008 பஞ்சாயத்து அதுக்குள்ளே இருக்குங்க. இப்படி 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 இப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அந்த பொண்ணு அதோட பின் விளைவு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் அந்த பொண்ணோட அந்தரங்க உறுப்பு நம்ம பார்க்குறது எவ்வளோ பெரிய தப்பு. 6 பேர் ஒரு பொண்ணோட அந்தரங்க உறுப்பை பார்க்குறாங்கன்னா எவ்வளோ ஏத்தம் இருக்கும். எல்லோரும் நிறுவனம் அலைஞ்சால் ஒரு பிரச்சனை இல்லைல்ல. எல்லா பயலுக்கும் ஒரு அம்மா இருந்திருப்பா, கூட பிறந்தவங்க இருந்திருப்பாங்க, கல்யாணம் ஆச்சுன்னா பிள்ளை இருக்கும், பொண்டாட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. ரொம்ப வாந்தி வாந்தி வரத விட எனக்கு, நான் அதை தான் சொல்லுவேன், இனிமேலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்க. ஒரு பொண்ணுக்கு யாரோ கெடுதல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல அவங்கள எதிர்க்கக்கூடாது. உடனடியாக அதை வேறு மாதிரி போலீஸில் சொல்கிறதுக்கோ வீடியோ எடுத்துக்கு ஏதோ ஒன்று வீடியோனா வீடியோ, அதை அசிங்கத்தெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது. அவங்க அங்கே தான் நிற்கிறாங்கன்னு சாட்சிக்காண்டி ஏதாவது தேவைப்படும் நமக்கு. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிவிட்டு உடனடியாக காவல்துறையிட்ட சொல்லணும், அவங்கள மாட்டி விடணும், பயப்படக்கூடாது. மாட்டி விட்டுட்டு நம்ம கூட கொஞ்சம் நாளைக்கு எங்கிட்ட போய் இருந்துக்கலாம். அந்த பொண்ணுக்கு உதவி தான் நம்ம பண்ணணுமே தவிர, இன்னும் நம்மளும் சேர்ந்து ரெண்டு குத்து குத்திட்டு போயிடுவோம், கிளம்பக்கூடாது. கடைசியில் எல்லோரும் சேர்ந்து அசிங்கப்படணும். காலத்துக்கு இந்த அசிங்கம்னா தீராது. ஒரு நாள் ஆசைப்படுறோம், காலத்துக்கு தீராது. அந்த உடம்பு முதல்ல நினைங்க, பாவம் இல்லையாங்க, ஒரு பெண்ணோட உடம்பு, யாரை தான் நம்ம மதிக்க போகிறோம்?